हाई हेलो वनकम वेलकम टू मास्टर हेल्थ मी चैनल इनके नम्बर चैनल सुवान तकाली चटनी एपी से पाक वीडियो पाक नम्बर चैनल सब्सक्राइब तकाली चटनी एपी से पाक वीडियो स्किपन फांग தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி 1/2 கிலோ எடுத்துக்கேன் நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கேன் நீலவாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன் பூண்டு அஞ்சு பல்லு தேங்காய் துருவல் கால் மூடி துருவி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரகொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எடுத்துக்கேன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு காரத்துக்காக நான் 10 வரமிளகாய் எடுத்துக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க நம்ம தக்காளி சட்னி செய்யிறதுக்கு தக்காளி நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தக்காளி பழம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் एना ना हीट आई नम्बर ताड़ी एड़ वड पड़ा पटाची ना परीटो करग विटादी कड़ला पर्प करग विटिंग टेस्ट कहें एन ना परीमारे पाको नेक्स्ट नम्बर एड़को पातीूल आड पड़ी ना परूल कल टेबल स्पून एटाची पारें रेटो इंब ए वरकोत्तमल्लि और टी स्पून अद आड पड़ी आड पड़े और कलर कलरी वि பாருங்க தீ பிடிக்காம நல்லா கலர் விடுங்க இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தை இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தக்காளி ஆட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் நான் கால் கிலோ எடுத்துக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுதுனா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் விட தேவையில்ல தக்காளியில இருந்த தண்ணி வரும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஓரளவு நல்லா தக்காளி வணங்கட்டும் ஏன்னா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வணக்கிட்டீங்கனா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்ப தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்ப நல்லா கலரி விடுங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு பாருங்க நல்லா கலரி விடுங்க இப்ப நம்ம தேவையான அளவு மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா காரத்துக்கு அந்த மிளகாயை இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க இப்போ பூண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு பூண்டு நீங்க முன்னாடியே போடணும் அதாவது தக்காளி கூடயே போடணும்னு நினைச்சீங்க கூட போட்டு வணக்கிக்கலாம் அப்பவே நல்லா இருக்கும் பாருங்க தக்காளி வரமிளகாயல நல்லா வணங்கிருச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல அதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க தேங்காயோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போற வரையிலும் நல்லா கலரி விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இத ஆற வச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்தறலாம் இப்ப நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடும் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்ப நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கோங்க அது ரெண்டும் நல்லா பொரியட்டும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலை இதல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க பாருங்க நல்லா பொரியுது இப்ப நம்ம வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னில இத ஆட் பண்ணிடலாம் இப்ப நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிட்டாரு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இந்த தக்காளி சட்னியை தாளிச்சு சாப்பிடலாம் தாளிக்காமவும் சாப்பிடலாம் தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க